உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் காலமானார். அவருக்கு வயது 96. ஸ்காட்லாந்தில் உள்ள பல்போரால் பண்ணை வீட்டில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த ராணி எலிசபெத் நேற்று இரவு காலமானார். இந்த தகவலை பக்கிங்காம் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அரசு குடும்பத்தினர் அனைவரும் பால்மோரல் அரண்மனையில் திரண்டுள்ளனர். இதையடுத்து இங்கிலாந்தின் புதிய அரசராக எலிசபெத்தின் மூத்த மகனான இளவரசர் சார்லஸ் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் ராணி எலிசபெத்தின் உடலை இன்று பக்கிங்காம் அரண்மனைக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும் என கூறப்படுகிறது. 1926 பிறந்த இரண்டாம் ராணி எலிசபெத் 70 காலம் ஆட்சி புரிந்தார். வின்ஸ்டன் சர்ச்சில் முதல் தற்போது லிஸ்ட்ரஸ் உள்ளிட்ட 15 பிரிட்டன் பிரதமர்களின் காலத்தில் ராணியாக பொறுப்பு வகித்தவர். விக்டோரியா மகாராணியின் 63 சாதனையை முறியடித்து 70 ஆட்சி புரிந்ததால் உலகில் நீண்டகாலம் ஆட்சி செய்த ராணி என்ற பெருமையை ராணி எலிசபெத் பெற்றுள்ளார். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். எலிசபெத் உடனான சந்திப்பின் போது எடுத்த புகைப்படங்களை பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் இரண்டாம் எலிசபெத் உடனான சந்திப்பு நினைவு கூறத்தக்கது என்றும், 2015-2018 லண்டன் பயணத்தின் போது அவரை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராணி இரண்டாம் எலிசபெத் மறைவுக்கு இங்கிலாந்து பிரதமர் லிஸ் ட்ரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனிடையே ராணி எலிசபெத் மறைவு குறித்து உரை நிகழ்த்திய இங்கிலாந்து பிரதமர் லிஸ் ட்ரஸ், 70 பதவி காலத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்தவர் ராணி எலிசபெத் என புகழாரம் சூட்டினார். பல லட்சம் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டவர் ராணி எலிசபெத் என்றும், பலருக்கு முன்னுதாரணமாக விளங்கிய தலைவராக ராணி எலிசபெத் திகழ்ந்தார் என்றும் பிரதமர் லிஸ் ட்ரஸ் பாராட்டு தெரிவித்தார். ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு 35 குத்தகைக்கு விடப்படுவதற்கு ரயில்வே ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு மோடி தலைமையில் நேற்று முன்தினம் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சரக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக ரயில்வே நிலங்களை 35 வரை தனியாருக்கு குத்தகைக்கு அளிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேலும் நிலத்தின் மதிப்பில் 1.5% மட்டுமே குத்தகை தொகையாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்ற கட்டடம், பிரதமர் இல்லம் மற்றும் அலுவலகம், மத்திய அமைச்சகங்களின் செயலகம் உள்ளிட்டவை அடங்கிய சென்ட்ரல் விஸ்தா வளாகத்தை இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விஜய் சவுக் முதல் இந்தியா கேட் வரையிலான சென்ட்ரல் விஸ்தா வளாகத்தை பிரதமர் திரு மோடி நேற்று திறந்து வைத்தார். இதேபோல் சென்ட்ரல் விஸ்தா திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு கடமை பாதை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள ராஜபாதையையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவானது சாதாரண சாதனை அல்ல என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் பிரம்மாண்ட மருத்துவ முகாமை காணொலி மூலம் திறந்து வைத்த பிரதமர், அண்மையில் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியதாகவும், ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது பெருமைக்குரிய தருணம் என்றும், இந்த உற்சாகத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்றும் கூறினார். கிழக்கு லடாக் எல்லையில் பிரச்சினைக்குரிய இடங்களில் ஒன்றான கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ் பகுதியில் இருந்து படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக இந்தியா மற்றும் சீன இராணுவங்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை விவகாரத்தில் இரு நாட்டு இராணுவ தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய நகர்வாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. இந்திய தொழிலதிபர்கள் வங்கதேசத்தின் உள்கட்டமைப்பு திட்டங்கள், உற்பத்தி துறை, எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைகளில் முதலீடு செய்யுமாறு வங்கதேச பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வங்கதேசத்தில் உள்ள வணிக வாய்ப்புகள் குறித்து இந்திய தொழில் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் அவர் விளக்கினார். ஓணம் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான கேரள பக்தர்கள் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
கேரள மாநிலத்தில் ஓணம் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அங்கு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான கேரள மக்கள் பழனிக்கு வருகை புரிந்துள்ளனர். அதிகாலை முதலே கேரள பக்தர்கள் காவடி எடுத்து கிரிவலம் வந்து படிவழியாக மலைக்கோயில் சென்றனர். கொடைக்கானல் செல்லும் கேரள சுற்றுலா பயணிகளும் அதிகமான அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை மாற்ற கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச பாஜகவில் கோஷ்டி மோதல் தீவிரமடைந்துள்ளதாகவும் ஊழல் புகார்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே எந்த நேரத்திலும் முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாற்றப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள முனீஸ்வர்நாத் பண்டாரி வருகிற 12ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். இவர் ஓய்வு பெற்ற பிறகு கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி சட்ட தீர்ப்பாய தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி 4 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த எம்ஜிஆர் நகர் மற்றும் பிகே நகர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் பாம்புகள், நத்தைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் குடியிருப்பு பகுதியில் நுழையும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தார் சாலையை சற்று உயர்த்தி போட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய லாரியை பொதுமக்கள் போராடி மீட்டனர். அங்குள்ள மாக்கம்பாளையத்திற்கு திருமணத்திற்கான மளிகை பொருட்களை ஏற்றிச் சென்ற மினி லாரி ஒன்று காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. இதனை கண்ட கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து டிராக்டர் மற்றும் JCP இயந்திரங்களை வரவழைத்து லாரியை மீட்டு கரை சேர்த்தனர். பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் எழுந்தருளியிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக பக்தர்களால் வழங்கப்பட்ட அருகம்புல், தாமரை, வில்வ இலை, மலர்கள் ஆகியவற்றை கொண்டு மாலையாக கோர்த்து நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயில் வளாகத்தில் அமர்ந்து நந்தியம் பெருமானை வழிபட்டனர். நாகை அருகே சாலை விபத்தில் காயமடைந்த பெண்ணை மாவட்ட ஆட்சியர் தனது காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அம்பல் காலனியைச் சேர்ந்த வினோத்குமார் தனது மனைவி சுபஸ்ரீ மற்றும் 10 மாத கை குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்ததில் சுபஸ்ரீக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது ஆய்வுப் பணிக்காக அவ்வழியே சென்ற மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா காயமடைந்த பெண்ணை தனது காரில் ஏற்றிக்கொண்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு விரைந்தார். மகாராஷ்டிராவில் உள்ள கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கால் ஏராளமான கோயில்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழை காரணமாக அங்கு ஓடும் கோதாவரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாசிக் பகுதியில் ஆற்றங்கரையோரம் இருக்கும் ஏராளமான கோயில்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார்களில் சீட் பெல்ட் அலாரங்களை முடக்கும் சாதனங்களை விற்பதை நிறுத்துமாறு ஆன்லைன் நிறுவனமான அமேசானை அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அமேசானில் கிடைக்கும் மெட்டாகிளிப் சாதனங்களை காரில் பொருத்தினால் சீட் பயன்படுத்தாத போது எழும் அலாரத்தை தவிர்க்க முடியும் என்றும் சீட் பெல்ட் அணிவதை தவிர்க்க மக்கள் இதனை வாங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அஜித்தின் 61வது படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. 3வது முறையாக அஜித் மற்றும் எச் வினோத் கூட்டணியில் AK-61 திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டர் தயாராகிவிட்டதாகவும் விரைவில் தலைப்பு மற்றும் போஸ்டரை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் வாரிசு படத்தின் பாடல் ஒன்று பிரம்மாண்டமாக படமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஹைதராபாத்தில் உள்ள பிரபல ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த பாடல் விஜய் மற்றும் ராஷ்மிகாவின் சூப்பர் நடனத்துடன் உருவாகி வருகிறது.
பராமரிப்பு பணி காரணமாக திருச்சி காவிரி பாலத்தில் நாளை நள்ளிரவு முதல் 5 மாதத்திற்கு போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. ஸ்ரீரங்கம் செல்ல ஓடத்துறை ரயில்வே பாலம் வழியாகவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவானை காவல் மேம்பாலத்தின் வழியாக கும்பகோணத்தான் சாலை மற்றும் ஓயாமரி வழியாகவும் சத்திரம் பேருந்து நிலையம் செல்லுமாறு வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் புதுச்சேரி மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் குரு தேவநாதனுக்கு துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர் குரு தேவநாதன் நீட் தேர்வில் 675 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே உள்ள மூலங்குடி அருள்மிகு பொய் சொல்லா மெய்யர் மற்றும் பொன்னையாசாமி கோயில் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலின் எதிர்ப்புறம் யாகசாலை கொட்டகை அமைத்து சிவாச்சாரியார்கள் 6 கால பூஜை செய்து கலசத்தில் புனித நீரை ஊற்றினர். கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மத்தக்கரை அருள்மிகு சிவசக்தி ஆலய குருநாத சுவாமி அங்காள ஈஸ்வரி சீலகாரியம்மன் கோயில் குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கணபதி ஹோமத்துடன் யாக பூஜை தொடங்கி 3 கால பூஜைகள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கும்பகலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் துறையூரில் 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மோட்டார் வாகன ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். துறையூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் சத்யமூர்த்தி இலகுரக வாகனம் உரிமம் வழங்க சண்முகம் என்பவரிடம் 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். நடப்பு ஆண்டில் இந்திய மாணவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் அதிக எண்ணிக்கையில் விசா வழங்கி அமெரிக்க தூதரகம் புதிய சாதனை படைத்துள்ளது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகமும் சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் மும்பையில் உள்ள 4 துணை தூதரகங்களும் மே 10 முதல் மாணவர் விசா விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளித்தன. வேறு எந்த நாட்டையும் விட இந்தியாவில் மாணவர் விசாக்கள் மிக அதிக எண்ணிக்கையில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் ஒரே கருவில் பிறந்த 2 குழந்தைகளுக்கு 2 தந்தைகள் இருப்பது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரேசிலைச் சேர்ந்த 19 வயது பெண் ஒருவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகளை மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர்கள் வெவ்வேறு ஆண்களின் மூலம் பிறந்திருப்பது தெரியவந்தது. மேலும் இதுபோன்ற நிகழ்வு மில்லியனில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடும் எனவும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ராமநாத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்று வருகிறது. காலை 6:30 மணிக்கு தொடங்கிய கும்பாபிஷேக சடங்குகள் காலை 10:30 மணிக்குள் நிறைவடைகின்றன. முன்னதாக இதையொட்டி நேற்று இரவு 4 கால யாக பூஜை நடைபெற்றது. இதில் ஆதீனம் பங்கேற்றார். இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கு பெறும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதிகாலை முதலே இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் 5வது நாளாக வடியாமல் அப்படியே உள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பெங்களூரு மாநகராட்சி ஊழியர்கள் குடியிருப்புகளை சூழ்ந்த நீரை மின்மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் போதிய வடிகால் வசதி இல்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் இருப்பதால் வெள்ளத்தை வடிய வைப்பதில் மாநகராட்சி பணியாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். பாகிஸ்தானில் கடந்த ஜூலையில் தொடங்கிய பருவமழை தீவிரமடைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 1/3 தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் சென்றுள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசலை எளிமைப்படுத்தும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் ஒன்று கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த பணி நிறைவடையாததால் இவ்வழியாக நெல்லை செல்லும் வாகனங்கள் குண்டும் குழியுமான சாலைகளில் செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. எனவே இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தற்கொலை சம்பவங்களும் இளம் வயதினர் மன உளைச்சலுக்கு ஆளாவதையும் கருத்தில் கொண்டு அதனை தமிழக அரசு தடை செய்தது. இதற்கு எதிரான வழக்கில் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த விழா இம்முறையும் வழக்கமான உற்சாகத்துடன் நடந்தேறியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாத யாத்திரையாக சென்று இந்த ஆண்டு பெருவிழாவில் பங்கேற்றனர். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு 2% 13% அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சில் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சலுகை விலையில் கச்சா எண்ணெய் அளிக்க ரஷ்யா முன்வந்தபோது அதை வாங்குவதென்று துணிச்சலாக பிரதமர் திரு மோடி முடிவெடுத்தது நாட்டின் இறக்குமதி செலவை குறைக்க உதவியதாக கூறினார். பிரதமர் திரு மோடி மிகச்சிறந்த மனிதர் என்றும் அவர் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவுடனும் பிரதமர் திரு மோடியுடனும் தனக்கு சிறந்த நட்புறவு இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.